அவன் கொண்டு வரதான்டா நீங்களா சாப்பிட்டு இருக்கீங்க? அவன் டெலிவரி பாய் இல்ல, பிச்சைக்காரனாவே இருந்தாலும் அவன் என்னோட நண்பன். உன கஷ்டமா தான் நீ விளையோ மச்சான். பியூட்டி பார்லர் உள்ள போய் புருவத்தான் சுருக்கி கின்னு பேய போல திரியறாங்க. இப்ப பியூட்டி பார்லர் உள்ள போய் புருவத்தான் சுருக்கி கின்னு பேய போல திரியறாங்க இப்போ. அதே போல அந்த காலத்துல எப்படி எல்லாம் லவ் பண்ணிருப்பாங்கன்னா, முறை மாமனிடம் பேசும்போது அக்கம் பக்கம் பார்த்துக்கின்னு பயந்து பயந்து பேசும் பெண்கள். அப்போ இப்ப எம்ஐ போன வாங்கி ஜியோ சிம்ம சொருவிக்கின்னு உமா உமா குடுக்கிறாங்க. இப்போ காலத்துல எப்படி பண்ணிட்டு இருப்பாங்க இந்த காலத்துல? நீங்களா பாருங்க, அது செருப்புக்கு அவனுக்கு சம்பந்தம் இருக்காண்டு. அவனுக்கு தான் கரெக்டா இருக்காரு. சம்பந்தம் இருக்குல்ல. என்ன வேற மாதிரி ஆகும் நாட்டை ஆளுகிறவர்கள் இந்த சட்டங்களை வகுக்கிறவர்கள் எந்த கல்வி படித்தார்கள் என்று எவனுக்கும் தெரியாது, எந்த தேர்வு எழுதினார்கள் என்று எவனுக்கும் தெரியாது. நம்ம ஒண்ணு வேணா செய்யலாம், எம்எல்ஏ எம்பி சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் எல்லாருக்கும் ஒரு நுழைவுத் தேர்வு அல்லது இந்த நீட் மாதிரி ஒரு தேர்வு வச்சு எழுத வச்சால் நாட்டில் மிக தகுதியான அமைச்சர் பெருமக்கள் வருவார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதுல முதல் தேர்வை ஐயா மோடி எழுதுவார். அதுக்கப்புறம் கல்வித்துறை அமைச்சர் எழுதணும். எழுத சொல்லுங்க. இந்த நாட்டை ஆளுகிறவர்கள் இந்த சட்டங்களை சொல்லுங்க விஜய். போட்டாட்டுக்கு பெரிய பிரச்சனை நேரத்துல எங்க சொல்லிட்டு இருக்கீங்க? போட்டாட்டு சட்டம் வழியா குறிச்சு சூசைட் பண்ண போயிட்டா சார்? அது உங்க பர்சனல் ப்ராப்ளம், நீங்க தான் பேசி தீர்த்துக்கணும். எல்லா பிரச்சனையும் ஒண்ணாலயா? என்னாலயா? என்னால என்ன ப்ராப்ளம்? மாசம் மாசம் 5000 வாடகை கொடுத்தல. ஆமா,
ஜன்னல் ஓபன் ஆக மாட்டேங்கயா, ஓபன் ஆயிருந்தா குளிச்சுப்பா, நான் சந்தோஷமா வாழ்க்கை நல்லா இருப்பையா. உங்களோட கலர் கலர் தான் நம்ம கண்ட்ரியோட கலர். உங்களுக்கு இட்லினா அவ்வளவு பிடிக்குமா? பொதுவா எனக்கு இட்லினா அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனா சண்டே சிம்மக்கல்ல இருக்கிற கோனார் கடையில ஒரு 10 மணிக்கு நமக்கு ரொம்ப பசிக்கும் போது கோனார் கடையில போய் உட்கார்ந்தீங்கன்னா நல்ல காஞ்சி போன இட்லி வைப்பாங்க. ஐயா, காஞ்சி போன இட்லியா? காஞ்சி போன இட்லின்னு நீங்க அவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க. அந்த காஞ்சி போன இட்லி மேல குத்திக்க குத்திக்க குடல் குருமாவை ஊத்தி ஒரு 5 நிமிஷம் விட்டீங்கன்னா குழம்புல ஊறின இட்லி குமாரி விரியும். அதை போட்டு ஒரு வாய் வச்சிங்கன்னா அதாங்க சண்டே. எங்க அலுவறீங்க? காதலிலே காதலிலே தோல்விகள் கிடையாது. நான் தோற்றே போனாலும் எந்த காதல் தோற்காதே. நிறைய பொண்ணுங்க எல்லாம் இப்ப வந்து எப்படி சொல்றது, பசங்க எல்லாம் ஏமாத்திட்டு போயிடறானுங்க. இப்ப எல்லாம் ஒரு ஒருத்தர லவ் பண்ணிட்டு கழட்டி விட்டு போயிடறானுங்க. சோ அதனால பொண்ணுங்களையும் இப்ப எப்படி சொல்றது, பசங்கள மாதிரி கெத்தா சுத்துறன்ற பேர்ல பிளே கேர்ள்ஸ் அப்படின்னு ஆயிட்டாளுங்க. அதெல்லாம் ஆயிட்டாங்க, அதெல்லாம் பிளே கேர்ள்ஸ் சொல்லிட்டு ஆயிட்டாங்க. பிளே கேர்ள்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்ப பசங்க எல்லாம் நிறைய பேர் இப்படி பிளே பாய்ஸ்ன்ற பேர்ல ஒரு ஒரு பொண்ணா வந்து லவ் பண்ற அப்படின்னு சொல்லுவான். மெட்டா அப்படியே பின்னாடியே போவான். எந்த அளவுக்கு அவனை இது பண்ணுமோ அந்த அளவுக்கு மடக்குவான். மடக்கி முடிச்சுட்டு அப்புறமேட்ட சரி எல்லாம் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே அதெல்லாம் நிறைய பொண்ணுங்க எல்லாம் இப்ப வந்து எப்படி சொல்ற ட்ரெண்டிங் ஆகி போச்சு. ஊருக்கே பருப்பானாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்டதாண்டா. ஹாய், I'm not.
எட்ட உடனே மேலாம் வர முடியாதுங்க. பர்ஃபார்ம் பண்ணும்போது சுட சுட டீயெல்லாம் தூக்கி நம்மள ஊத்திருக்காங்க. 1000 மெசேஜ் எங்களை திட்டி வரும். உங்களை பார்த்து தான் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருந்தேன்னு சொல்றாங்களே, அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நாங்கள் வந்து எந்த இடத்துல நம்ம நிராகரிக்கப்படுறோமோ அந்த இடத்துல ஜெயிக்கிற மாதிரி கெத்து உலகத்துல மெசேஜ் பண்ண தேவையில்ல மச்சான், நான் பிஸியா இருக்க அப்படின்னு போய் சொல்ல. நான் சாப்பிட்டேன், உனக்கு வேணும்னா போட்டு தின்ன. சட்டி எல்லாம் எம்டியா இருக்கு, நல்லா தின்னுட்டு தான் உட்காந்துருக்கா. இதெல்லாம் மட்டும் கரெக்டா பண்ணிடுவா. சாப்பாட்டுல உப்பு இல்ல? உப்பு தானே இல்ல, உப்பு கரெக்டா இருந்தா மட்டும் 10,000 சைனா போட போற. கொஞ்சம் ஆவரேஜ்